ओम महालक्ष्मी च विद्महे विष्णु पत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः अनेवरुकुम नमस्कारम इन्று வரலட்சுமி விரதம் அன்னை வரமகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக திகழ்கிறாள் அவளை பூஜிப்பதால் நமது வாழ்வில் செல்வம் குறைந்திடாமல் செல்வத்தை வாரி வழங்கி நம்மை சுபிக்ஷமாக வாழச் செய்வாள் அத்துடன் நமது தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியவள் இன்று வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அதை ஒட்டி நாம் மகாலட்சுமி தோன்றிய புராண கதையையும் நாராயணியத்திலிருந்து லக்ஷ்மி அவதாரமும் பார்க்கலாம் இந்த நன்னாளில் இதை ஒருவர் கேட்பதாலும் வரமகாலட்சுமி தேவியை வழிபடுவதாலும் குடும்பத்தில் குதூகலம் கணவனுக்கு நல்ல ஆயுள் அன்பு புகழ் குடும்பத்தில் அமைதி இன்பம் ஆரோக்கியம் மற்றும் எல்லா க்ஷேமங்களும் சுபிக்ஷமும் நிலை பெறுகின்றன அத்துடன் மகாவிஷ்ணு அன்னை மகாலட்சுமியை போற்றி சொன்ன சில முக்கிய நாமங்களையும் பார்க்கலாம் நமது வீடு லக்ஷ்மி கட்டாட்சத்துடன் நிறைந்திருக்க லக்ஷ்மி நம் வீட்டில் தங்க செல்வம் பெருக நம் வீட்டிற்கு லக்ஷ்மி தேவியை வரவேற்க அவளை ஈர்க்கும் விதமாக என்ன வைத்தால் லக்ஷ்மி தேவி நமது வீட்டில் தங்குவாள் செல்வம் பெருகும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மகாலட்சுமி தோண்டிய புராண கதையை பார்க்கலாம் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை திரை மூப்பு சாக்காடு எல்லாமே இருந்தது அதுல இருந்து தேவர்கள் விடுபடணும்னு நினைச்சா இந்திரன்ட்ட போய் கேக்குறா இந்திரன் பிரம்மாட்ட போய் முறையிடுறார் ஆனா அவரோ நானும் திரைன்ற இரண்டாவது கட்டத்துல தான் இருக்கேன் அதனால மகாவிஷ்ணுட்ட போய் முறையிட்டா இதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் எல்லாரும் சேர்ந்து போய் மகாவிஷ்ணுட்ட முறையிடுறா அவர் வந்து நீங்க யாரும் கவலைப்படாதீங்க பார்க்கடல்ல அமிர்தம் இருக்கு பார்க்கடல்ல கடைஞ்சா நமக்கு அமிர்தம் கிடைக்கும் அந்த அமிர்தத்தை அருந்தினால் நாம் நரை திரை மூப்பு சாக்காடுல இருந்து விடுபட முடியும்னு சொல்றார் எல்லாரும் பார்க்கடல எப்படி கடையலான்னு ஆலோசனை பண்றா தேவர்கள் மட்டும் பார்க்கடல கடைய முடியாது அசுரர்களுடைய உதவியும் வேணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு தெரிவிக்கிறார் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு மேரூன்ற மலையை மத்தாகவும் வாசுகின்ற பாம்பு கயிறாகவும் வைத்து 1000 ஆண்டுகள் இந்த பார்க்கடலை கடைந்தனர் அப்போ கயிறாக இருந்த வாசுகின்ற நாகம் வலி தாங்க முடியாம விஷத்தை கக்கறது அப்படி கடல்ல திரண்டு வந்த அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்துறார் அத தன்னோட கழுத்துல நின்னு அதனால நீலகண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறார் கடைசியாக அந்த பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வெளிவரத்துக்கு முன்னாடி பல பொருட்கள்லாம் வெளிவந்தது சிந்தாமணி சூடாமணி கௌஸ்துபமணி மூதேவி ஸ்ரீதேவி அகலிகை காமதேனு உச்சிஸ்ரவம் கற்பகமரம் துளசி இதெல்லாம் தோன்றியது பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிறா அப்படி அதுல இருந்து வெளிவந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை மகாவிஷ்ணு மனம் புரிஞ்சுண்டு மகாலட்சுமி சமயத்தை மகாவிஷ்ணுவா அருள் பாலிக்கிறார் கௌஸ்துபமணியையும் திருமால் தனது மார்பில அணிந்து கொள்கிறார் இப்படி அலைக்கடல்ல இருந்து தோன்றியதுனால மகாலட்சுமிக்கு அலைமகள் அப்படின்ற பேர் வந்தது ஒரு சமயம் லக்ஷ்மி தேவி எந்த வீட்டுல நம்ம வாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக வரா ஒரு வீட்டுல விடிஞ்சு போய் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கா இன்னொரு வீட்டுல மாடு கண்ணு எல்லாம் இருக்கு ஆனா ஒரே தூசி குப்பை சரி இங்கேயும் வேண்டாம் அடுத்தது மூணாவது வீடு ஒரே சண்டை அவர்கள் வீட்டுல உள்ள பெண்கள்லாம் தலைவிரி கோலமா இருக்கா சரி இந்த வீடு வேண்டாம் அடுத்தது நான்காவது வீட்டு வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி நறுமணத்தோட அந்த இல்லத்தரசி ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு வீடே தெய்வீகமா மங்களகரமா இருக்கு வரலட்சுமி அம்மன் அந்த ஆத்து வாசல்ல நிக்கிறா வாசல்ல இருந்த வரலட்சுமியாக பழுத்த சுமங்கலியாக வந்திருப்பவளை பார்த்து மகிழ்ந்து அந்த வீட்டு பெண் உள்ள அழைக்கிறா மனைய போட்டு உட்கார வைக்கிறா உள்ள போய் பால் எடுத்துன்னு வரா வெளியே வந்தா அந்த சுமங்கலி பெண் இல்ல பூஜை அறையெல்லாம் செல்வம் மட்டும் குவிஞ்சு இருக்கு அதாவது லக்ஷ்மி தேவி சுத்தமாக மங்களமாக உள்ள இடம் எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவாள் செல்வத்தை அளிப்பாள் இது ஒரு உதாரணம் மகாலட்சுமி தான் ரொம்ப அழகா இருக்கோன்ற பெருமைனால கர்வத்தினால அவளுடைய அழகை இழந்தாள் அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வைகுண்டத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் வீட்டு இருந்தா அப்போ பூலோக மக்கள் பத்தியும் அவர்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்கா ஒரு கட்டத்துல அவர்களுடைய பேச்சு அழகு பக்கம் திசை திரும்புறது மகாலட்சுமி சொல்றா நான் ரொம்ப அழகா இருக்கேன் அதனாலதான் பூலோகத்துல இருக்கிறவாள்லாம் அவர்கள் வீட்டுக்கு நான் வரணும்னு நான் நிரந்தரமா தங்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறா அப்படின்னு சொல்லி தன்னோட அழகை மெச்சி பெருமையா பேசுறா மகாவிஷ்ணு கிட்டக்க அத கேட்ட மகாவிஷ்ணு சொல்றா தேவி பூலோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அக அழகுதான் சிறந்தது புற அழகுன்றது மாயை அப்படின்றது தெரியல அந்த மனிதர்கள் பலரும் பணம் ஒன்றுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிருக்கா பணம் இல்லாதவர்கள் பூலோகத்துல வாழ தகுதியற்றவர்கள்ன்ற ஒரு மாய தோற்றம் அவர்களை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்றார் மகாலட்சுமியும் வாழ்க்கைக்கு பணம் தானே முதல்ல தேவையா இருக்கு அதை எப்படி நீங்க மாயைன்னு சொல்றீள் அப்படின்னு சொல்லி கேக்குறா அதற்கு மகாவிஷ்ணு பணம் தேவைதான் ஆனா
பணம்ன்ற மாயையில சிக்கிண்டு அவ அவஸ்தப்படுறா. வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை தேட தொடங்கியவர்கள் பணமே வாழ்க்கைன்னு மாறி போய் தங்களுடைய மகிழ்ச்சியையே தொலைச்சுடுறா, வாழ்க்கையே தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இது மாயைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்றார் பெருமாள். அதுக்கு தாயார், சுவாமி என்னுடைய அழகையும் பூலோகத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பையும் நீங்க பாராட்ட மனசு இல்லாம பேசிட்டு இருக்கேள். நீங்களோ கருப்பாதான் இருக்கேள், உங்களுக்கு அழக பத்தி என்ன தெரியும், என்ன போல அழகா இருக்கிறவாள குறை சொல்ல மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுடைய கருமை நிறத்தையும் சுட்டி காட்டி சொல்றா. ஆனா அத பத்தியும் மகாவிஷ்ணுக்கு கோபம் வரல. அப்பவும் மகாவிஷ்ணு திரும்ப சொல்றார், எல்லோரும் புற அழகுதான் அழகுன்னு நினைக்கிறா, ஆனா உண்மையில பிறருக்கு தீங்கிழைக்காத நல்ல மனமும் தம்மை தேடி வருபவர்களுக்கு உதவ வேண்டும்ன்ற எண்ணமும் தான் உண்மையான அழகு அப்படின்றத எல்லோரும் மறந்து போய்விட்டனர் அப்படின்னு சொல்றார் மகாவிஷ்ணு. நாதா, மகாலட்சுமின்ற பேருக்கே பேரழகுன்னு ஒரு பொருள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமே. அழகு, செல்வம், அன்பு, கருணை, அமைதின்னு எல்லா செல்வங்களுக்கும் தேவதையாக இருக்கக்கூடிய என்ன பத்தி நீங்க எப்படி குறை சொல்றீளே, என்ன அவமதிக்க நோக்கத்திலேயே பேசுறேன். என்கிட்ட அழகும் செல்வமும் சேர்ந்து இணைந்து இருக்க, செல்வத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய அழகிற்கு நீங்கள் சொல்லக்கூடிய எந்த அழகும் இணையானது இல்லை அப்படின்னு கோபத்தோட சொல்றா. மகாவிஷ்ணுக்கும் கோபம் வருது. ஒரு பொண்ணுக்கு உடல் அழகு தேவையா இருக்கலாம், ஆனா அந்த அழகு மேல கர்வம் இருக்க கூடாது. எந்த உடல் அழகு மேல நீ அளவு கடந்த பற்று கொண்டு என்னை எதிர்த்து பேசினையோ அந்த அழகு கொண்ட உடல் இல்லாமல் உருவம் இல்லாதவளாக அரூபமாகி போவாய்னு மகாலட்சுமிக்கு சாபம் கொடுக்கிறார். சாபம் கொடுத்த பிறகுதான் மகாலட்சுமிக்கு சுய உணர்வே வருது. இறைவா, என்னோட தவற மன்னிச்சிருங்கோ, எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவள் மேல இரக்கம் கொண்டு மகாவிஷ்ணுவும், தேவி, பூமியில ஒரு முறை செய்யும் தவத்திற்கு ஒரு கோடி முறை தவம் செய்த பலன் எங்கு கிடைக்குமோ அங்கு சென்று என்ன நோக்கி நீ தவம் செய்தா உன்னுடைய சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் மகாவிஷ்ணு. மகாலட்சுமியும் உருவம் இல்லாதவளாக பூலோகத்துக்கு வரா. சிவனின் கண்களை மூடியதால் சாபம் பெற்றாள் பார்வதி தேவி. அந்த சாபத்திலிருந்து மீள ஏகாம்பரேஸ்வரரை வணங்கிய இடமே தனக்கும் சாப விமோச்சனம் அளிக்கும் இடம் நினைக்கிறா மகாலட்சுமி அன்னை. அதனால அந்த இடத்திற்கு வந்து மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்ய தொடங்குறா. அதன் பயனா ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. தொடர் வேண்டுதல்னால அவரது உருவம் முழுமையாக பிறர் கண்ணுக்கும் தெரிய தொடங்குறது. தவத்தோட வலிமையினால முன்பு இருந்ததோட அதிகமான அழகு சேர்ந்து ஒளி வீச தொடங்குறா. தன்னை விட்டு பிரிந்த மகாலட்சுமியை வைகுண்டம் அழைத்து வரதுக்கு சரியான நாளை எதிர்பார்த்துருக்கார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு வர்றதுக்கு தாமதமாறதுனால மகாலட்சுமிக்கு கவலையாறுது. ஒரு நாள் அங்க பஞ்ச தீர்த்த கரையில பார்வதி தேவிய மகாலட்சுமி அன்னை சந்திக்கிறா. எனக்கு பழையபடி முழு உருவம் கிடைச்சிடுத்தோ, ஆனா விஷ்ணு வந்து என்ன ஐஷண்டே போல சொல்லி வருத்தப்படுறா. அப்ப பகவான் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி முன்பவிட எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்ன்ற ஆசையில மறைவான ஒரு இடத்துல இருந்து எட்டி பார்த்துருக்கார். அதை கவனிக்கிறா பார்வதி தேவி. அவரை கள்வன் சொல்லி அழைக்கிறா. பார்வதி யார கள்வன் சொல்லி அழைக்கிறா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி திரும்பி பாக்குறா. மகாவிஷ்ணு நின்னு இருக்கார். அதை பார்த்து வெட்கப்பட்டு தலை குனிந்துக்கிறா. மறைவுல இருந்த மகாவிஷ்ணு, தேவி இந்த பூமியில உன்னுடைய அழகை பெருமைப்படுத்தும் விதமாக சில பெயர்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றார். சில நாமங்கள்லாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரிணி, ஹரிணின்னா பசுமையான உடல் அழகை பெற்றவள். சூர்யா அப்படின்னு நினைக்கிற, சூரியனுக்கு நிகரான ஒளி உடையவள். ஹிரண்மயி, பொன்னிறமானவள். ஹிரண்ய வர்ணா, பொன்னிற உடல் உடையவள். சந்திரா, நிலவுக்கு நிகரான முகமுடையவள். ஆர்த்ரா, அதாவது நீரில் தோன்றியவள். பத்மஸ்திதா, தாமரையை இருப்பிடமாக கொண்டவள். பத்ம வர்ணா, தாமரை நிறமுடையவள். ஆதித்ய வர்ணா, சூரியகாந்தி தோற்றமுடையவள். கர்ஷினி, அதானும் பெருகும் பசு செல்வமானவள். பிங்களா அப்படின்னா செம்மை நிறம் கொண்டவள்னு பல பெயர்கள் உனக்கு கிடைக்கும். இந்த திருத்தலத்துக்கு வந்து உன்னை வணங்கி வழிபடுபவர்களுக்கு அழகின் மீது இருக்கும் மோகம் குறையும்னு சொல்லி மகாலட்சுமி தன்னோட அழைச்சிண்டு வைகுண்டத்துக்கு திரும்புறார். அழகுன்றது கால மாற்றத்தால் மாறக்கூடியது, அது நிலையானதில்ல. பிறருக்கு தீங்கிழைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம பிறருக்கு உதவக்கூடிய குணமும் தான் உண்மையான அழகு அப்படின்றத உணர்த்தும் விதமாக மகாலட்சுமி பெற்ற சாபமும் விமோச்சனமும் இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்க முடியறது. வீட்டில் லட்சுமி கட்டாட்சம் பெருக என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் குடிகொண்டிருப்பவள் அன்னை மகாலட்சுமி. அது மட்டுமின்றி தனம், தானியம், சந்தானம், சௌபாகியம், வைராகியம், தைரியம், வெற்றி, மன அமைதின்னு அனைத்தையும் வழங்குபவள். பார்க்கடலில் பிறந்த திருமகளை அஷ்டலக்ஷ்மியாகவும் வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும். வீடு லட்சுமி கட்டாட்சத்துடன் நிறைந்திருக்க லட்சுமி தேவியை வரவேற்கும் அனைத்து முயற்சிகளையும்
வழிபாடையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். லட்சுமி தேவிக்கு விருப்பமான பொருட்களாக நம் முன்னோர்கள் என்ன பொருட்கள்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கா, எப்படி அன்னை ஈர்க்கப்படுவாள், எதையெல்லாம் வைத்தால் செல்வம் பெருகும்னா, இனிப்பு கல்கண்டு, இனிப்பு பொருட்கள் மேல அன்னை மகாலட்சுமிக்கு பிரியம், அதனால கல்கண்டு உள்ள இனிப்பு பொருட்கள்ல லட்சுமி கட்டாட்சம் நிறைந்திருக்கும். மஞ்சள் குங்குமம் மங்களகரமானது, லட்சுமிக்கு உகந்தது. பார்க்கடலில் பிறந்தவள்ன்றதுனால கடலிலிருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவம். அதனால்தான் பணத்தை போலவே உப்பையும் கடனாக கொடுக்க கூடாது. இத்துடன் பால், தேன், தாமரை, தானிய கதிர், நாணயங்கள், இது ஐந்தும் பஞ்ச லட்சுமியின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா வெள்ளி கிண்ணத்துல நாணயங்கள் வீட்டில் வைத்திருந்தால் செல்வம் செழிக்கும். வியாபார இடங்களில் வைத்திருந்தால் தொழிலில் உள்ள தடை நீங்கி லாபம் கிட்டும். வில்வ மரத்தில் லட்சுமி வசிப்பதால் லட்சுமி வாசம் அப்படின்ற பேர் உண்டு. ஸ்ரீ வில்வ நிலையாயே நமக என்று துதிக்கப்படுகின்றாள். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமியை வில்வ இலையால் அர்ச்சிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் தாமரை வடிவிலான லட்சுமி கோலம் போட்டு அதன் மேல் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வழிபட அந்த வீட்டில் லட்சுமி நிரந்தர வாசம் செய்வாள். இப்படி செய்தால் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. மற்றவர்களுடைய பசியை போக்கவும் ஏழ்மையை தீர்க்கவும் தானம் செய்வதும் ஆடு மாடு நாய் போன்ற விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தானியங்கள் தண்ணீர் வைப்பதும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் இடங்களில் நிரந்தர வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கண்ணாடி, தாம்பூலம், அவரவர் உள்ளங்கை, சுமங்கலி பெண்களின் வகிட்டு பிரதேசம், பசுக்களின் பின்பகுதி, யானையின் தந்தம், அஸ்வம், சந்தனம், வெண்முத்து, உப்பு, மங்களமான நல்ல சொற்கள், வீடுகளின் நிலைப்படி, பூஜை மணியோசை, துளசி மாடம், தூய்மையான இடங்கள் அனைத்துமே லட்சுமி வாசம் செய்யும் இடங்கள். இப்படி நிறைய நாம சொல்லலாம். இப்போ நாம நாராயணியத்திலிருந்து லட்சுமி ஸ்வயம்வரம், லட்சுமி அவதாரம் பார்க்கலாம். தசகம் 28 லக்குமியின் சுயம்வரமும் அமுதத்தின் தோற்றமும். கரளம் தரளானலம் புரஸ்தா ஜலதேருத்விஜகால கால கூட்டம் அமரஸ்துதி வாத மோத நிக்னோ கிரிஷஸ்தன்னிபௌபவத் பிரியார்த்தம் விமதத்சு சுராசுரேஷு ஜாதா சுரபிஸ்தாம் ரிஷி சுன்யதாஸ்திரி தாமன் ஹயரத்னமபூததே பரத்னம் த்யுதருஷ்சாப்சரசசுரேஷு தான் ஜீஷ கமனீய கமலா பூவ தேவி அமலாமவலோக்கியம் விலோல சகலாபி ஸ்பிருஹயாம் பபூவ லோகஹ த்வயி தத்த ஹ்ருதே ததைவ தேவ்யை த்ரிதசேந்த்ரோ மணிபீட்டிகாம் வ்யதாரீத் சகலோபஹ்ருதாபிஷேசனீயைர் ரிஷயஸ்தாம் ஸ்ருதிகீர்பிரப்யஷிஞ்சன் அபிஷேக ஜலானுபாதி முக்த மணிகுண்டலபீதேலஹாரமுகைஸ்தாமராதயோன்பூஷன் வரணஸ்ரஜமாத்தபிருங்கநாதாம் தததீ சா குசகும்பமந்தயானா பதசிஞ்சிதமஞ்சுநூபுரா த்வாம் கலிதவ்ரீலவிலாசமாசசாத கிரிஷத்ருஹிணாதி சர்வதேவான் குணபாஜோப்ய விமுக்த தோஷலேஷான் அவமிருஷ்ய சதைவ சர்வரம்யே நிஹிதா த்வய்யனயாபி திவ்யமாலா உரசா தரசா மமாணிதைனாம் புவனானாம் ஜனனீம் அனன்யபாவாம் த்வதுரோ விலசத்ததீக்ஷண ஸ்ரீபரிவ்ருஷ்ட்யா பரிபுஷ்டமாச விஸ்வம் அதிமோகன விப்ரமா ததானீ மதயந்தி கலு வாருணீ நிராகாத் தமசஃ பதவீ மதாஸ்வமேனாம் அதிசம்மானனயா மகாசுரேப்யஹ தருணாம்புத சுந்தரஸ்ததா த்வம் நனு தன்வந்தரீருத்தி தோம்புராஷேகே அமிர்தம் கலசேவகன் கராப்யாம் அகிலார்த்திம் ஹரமாருதாளயேஷ ஸ்ரீஹரயே நமஹ.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. திருமகளுக்குரிய தினங்களில் அவளை போற்றுவதும் நமது இல்லத்திற்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள தாம்பூலம் அளித்து மகிழ்விப்பதும் என்றென்றும் லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லத்தில் நிலைத்திருக்க செய்யும். ஸ்ரீ லக்ஷ்மி வாசம் செய்கின்ற உரைகின்ற பொருட்களை தானமாக அளிப்பதினால் அவளது அருளை மிக எளிதில் அடையலாம் என்பது ஐதீகம். இந்த நன்னாளில் அனைவரும் இந்த லக்ஷ்மி அவதார புராண கதையும் நாராயணியம் லக்ஷ்மி அவதாரத்தையும் கேட்டு மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். சர்வ மங்களங்களையும் பெற்று சுபிக்ஷத்துடன் வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.